வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பெசன் நகர் பீச்ல போட் ஸ்டாப்பர் அப்படின்ற ஒரு கடைகிட்ட இருக்கும். போட் ஸ்டாப்பர்னு உடனே போட்ல ஸ்டாப்லாம் வச்சு அங்க சோறு போடுவாங்க போல நினைச்சா அப்படிலாம் இல்லை அப்படின்ட்டானுங்க. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்படி இருக்கிறதோ தெரில. ரொலியா என்ன ஆர்டர் பண்றதுன்னு முடிவு பண்ணி ஆர்டர்லாம் கொடுத்தாச்சு. சரி, ஆர்டர் வரும்போது அது என்னன்னு பார்ப்போம். மீன் சாப்பிட வந்துருக்கோம். நாங்கள் ஆர்டர் பண்ண மீன் டிஷ்ஷஸ்லாம் வர்ற வரைக்கும் இங்கே உட்காந்துக்கிட்டு கடல் காற்றை சுவாசிச்சுக்கிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். வீடியோவை கட் பண்ண ஆரம்பித்தாலே இந்த சின்ன பசங்கள்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்கப்பா. சரி, நம்ம ஆர்டர் பண்ண முதல் ஐட்டம் வந்துருச்சு. இதுக்கு பேர் தான் லாப்ஸ்டரு. அருமையாக இருந்துச்சு. என்ன ரேட்டு தான், 650 ரூபா. சின்னது 650 ரூபா, பெருசு வந்து 750 ரூபா. சென்னையில் நிறையா இடத்துல லாப்ஸ்டர் கிடைக்குது. இங்கே என்ன ஸ்பெஷல்னு எங்களுக்கு சொன்னாங்கன்னா லைவாக லாப்ஸ்டர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. லைவாக நம்ம முன்னாடியே பிடிச்சி அதை அப்படியே ரெடி பண்ணி தருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வந்தப்போ அப்படி எதுவும் பண்ணலை. மேபி அன்னைக்கு நாள் அப்படி அமைஞ்சிருக்கும் போல். நாங்கள் வந்து ஆல்ரெடி நிறைய கடையில் லாப்ஸ்டர் ட்ரை பண்ணியிருக்கோம், ஆனால் எந்த கடையிலுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இல்லை இது வரைக்கும். இப்போ தான் இந்த கடையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அதனால தான் சரி ஒர்த்து, 650 ரூபா ஒர்த்து தான் அப்படின்னு நினச்சோம். அடுத்து நம்ம ஆர்டர் பண்ண ஒரு டிஷ் வந்துருச்சு. இது வந்து டெவில் பீஃபு. வந்து காரமாக இருக்குன்ற மாதிரி டெவில் பீஃப் சொல்லுவாங்க, ஆனால் இது எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருந்துச்சு. மிளகாத்தூள் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக சொல்லணுன்னா நார்மல் சில்லி பீஃப் மாதிரி இருந்துச்சுங்க. என்னடா ஒரே ஸ்டார்டஸாக ஆர்டர் பண்ணுறானுங்க பார்க்காதீங்க. நாங்கள் கொண்டு வந்தது 1200 ரூபா, அதில் 700 ரூபா லாப்ஸ்டருக்கே வாங்கிட்டாங்க. மீதி இருந்ததில் டெவில் பீஃபு, அதுக்கப்புறம் ரெண்டு ரைஸ் வாங்கியிருந்தோம். முதல்ல வந்து தாய் ப்ரான் ஃப்ரைட் ரைஸோட ரிவ்யூவை பார்ப்போம். வந்து நார்மல் சிக்கன் ரைஸ் டேஸ்ட் தாங்க அந்த ப்ரான்லேயும் வருது. அந்த ப்ரானே அப்படியே அந்த சிக்கன் மாதிரி இருந்துச்சுங்க, ஆனால் ப்ரான் டேஸ்ட் வருது. இது எப்படின்னே தெரியலங்க. அந்த சிக்கனில் இருந்த கோட்டிங்கு, அந்த மாவெல்லாம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி செஞ்சுருப்பாங்க போல். ஸ்வீட் டிஷ்ஷுங்க இதுதான் வந்து நாங்கள் முக்கியமாக ஆர்டர் பண்ணது. ஸ்குவிட் ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வேறு நான் ஸ்குவிட்டு சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த ஸ்குவிட்டு பாருங்கள், ஸ்குவிட்டு ஆக்டோபஸு எல்லாம் ஒன்று தான் நினைக்கிறேன். ஸ்குவிட்டு தான் கரெக்டு, ஸ்குவிட்டு தான் பேர் வரும். ஃபஸ்ட்டு பீஸ் எடுத்து வாயில் வச்சோடனே எப்படி இருந்துச்சுன்னா அந்த பீஃப்லலாம் சில பீஸ் இருக்கும் தெரியுமா, ஜவ்வு மாதிரி அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு, ஜவ்வு மாதிரி இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு. ஸ்குவிட்டு நல்லே ஜவ்வு மாதிரி தான் இருக்குங்க போல். சரி, இப்போது டோட்டல் ரிவ்யூக்கு வருவோம். ஃபஸ்ட்டு வந்து லாப்ஸ்டர். லாப்ஸ்டர் வந்து வந்து 650 ரூபாய்க்கு ட்ரை பண்ணதே இல்லைனா ட்ரை பண்ணலாம். லைவாக வேறு தராங்க. நாங்கள் வரும்போது லைவ் இல்லை, நீங்கள் வரும்போது லைவ் இருந்துச்சுன்னா உங்கள் லக்கு. அடுத்து டெவில் பீஃபு. டெவில் பீஃப் பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நார்மல் சில்லி பீஃப் தான். அடுத்தது வந்து ஸ்குவிட் ரைஸ். ஸ்குவிட் ரைஸ் வந்து ஒரு மாதிரி ஜவு மாதிரி இருந்தாலும் சூப்பராக தான் இருந்துச்சு. தாய் ப்ரான் ரைஸ் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மொத்தம் எந்த டிஷ் நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் 200 ரூபாய்க்கு கம்மியாக எதுவுமே இல்லை. எல்லா டிஷ்ஷும் 200 ரூபாய்க்கு மேலே இருந்தாலும் சாப்பிட்ட உடனே வயிறு ஃபுல்லாகிடுதுங்க. அதனால ஒர்த்து தான், ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. இந்த போட் ஸ்டாப்பர் கடையிலேருந்து ஒரு 800 மீட்டர்ஸ் தான் இருக்கும் இந்த புரோக்கன் பிரிட்ஜு. இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் ஏறுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த இடத்த ஏன் ஹாண்டட்னு சொல்கிறாங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக பீச்சு, இன்னொரு பக்கம் ஃபுல்லாக காடு மாதிரி இருக்குது. அதான் நைட்டு வந்தால் பயமாக இருக்கும். இந்த போட் ஸ்டாப்பர் கடைக்கு ஓவரால் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.8 கொடுக்கலாம். ஏன்னா வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் லைவ் எதிர்பார்த்தது இல்லை, அதனால கொஞ்சம் ரேட்டிங் கம்மியாக தான் கொடுப்பேன். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். வேறு ஏதாவது நாங்கள் டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.